ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சிப்ரானிக்ஸ் பற்றி ஒரு சிப்ரானிக்ஸோட 16 வாட்ஸ் ஒரு சூப்பரான சவுண்ட் பார் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இப்போ எதுக்கு இந்த பாக்ஸ் தூக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்களா? பார்த்தீங்கன்னா மிவி 4S36 அதாவது 36 வாட்ஸ் கொண்ட ஒரு சவுண்ட் பாரு, அதுவும் 2.1 சேனல். இது வந்து ஆல்ரெடி வந்து அவங்களே நமக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டிட்டாங்க. அன்பாக்சிங்னா நார்மலாக வந்து இது உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே பாக்ஸை பிரித்து காட்டிட்டாங்க. நார்மலாக ஜஸ்ட் காட்டிட்டாங்க. இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றத இந்த வீடியோ நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸி டு செட்டப்னு ப்ளூடூத்து 2.1 சேனல். அடுத்து வந்து ப்ளூடூத்து யூஎஸ்பி எல்லாம் போட்டுக்கலாம் சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளேருந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க பாக்ஸில் சவுண்ட் பார் இருக்குது. சவுண்ட் பார் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள். மிவி போட்டிருக்கா, எல்லாம் ஃபுல்லாக கிளாத்து. இது டிசைன்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து இதே ஒரு சின்ன ஸ்டாண்டு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேலே எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ் பண்ணுறது, இது வந்து ஆன் பண்ணுறது. இதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து வால்யூமு ப்ளஸ் மைனஸ் வால்யூம் பண்ணுறது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிசி 12 வோல்ட்டு, டேரெக்டாக வந்து நீங்கள் கரண்ட்டில் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து மெமரி கார்டு போட்டு, இது வந்து எஸ்டபிள்யூ அவுட்புட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸு. சரி, இப்போ வந்து அடுத்து வந்து சவுண்ட் பார் ஃபுல்லாக காட்டுறேன். அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ஆக்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் பின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு, கேட்லாக் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது கேட்லாக்கு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் திஸ் ஃபார் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான பாக்ஸு நம்ம ஊஃபர் 2.1 சிஸ்டத்தோட மெயினானது இது தான், இந்த ஊஃபர் தான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் வந்து வேறு லெவலில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த ஊஃபர் எடுத்து பார்த்துருவோம். சின்ன யூனிட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக நம்ம பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, டிசிக்காக. அதுக்காக அவுட்புட்டில் வந்து இது வந்து ஃபிட் பண்ணுறதோ இதை இருக்குது பாருங்கள். அவுட்புட்டு இதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து பவரில் போட்டு நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட் வந்து ப்ளக் இன் பண்ணிங்க, ஆன் பண்ணிங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், அவுட்புட்டு அவுட்புட் இதை இருக்குது பாருங்கள். பின்னு அதில் வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். லைட்டு பிளிங்காய் பிளிங்காய் எரியுது பாருங்கள், ப்ளூ லைட் பிளிங்காய் எரியுதா? ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. டிவியில் வந்து அதே மாதிரி டிவியில் வந்து நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணாக்கா அதை காட்டுது பாருங்கள். மேபி ஃபோட்டோ இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சர்ச்சு கொடுத்துருக்கேன். சர்ச்சு கொடுத்ததுக்கப்புறம் சர்ச்சிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மிவி 4S36 அப்படின்னு உங்கள் டிவியில் வந்துடும். வந்த உடனே நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ரிமோட்டை வச்சு நீங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா அப்படியே பேரிங்னு காட்டும். அது பேரிங்னு காட்டுற வரைக்கும் நீங்கள் பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் சவுண்டு வரும், பேர்னு கேட்குது பாருங்கள், பேர்டுன்னு சொல்லிடுச்சு. இப்போ வந்து ஏதாவது ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கனெக்டட்னு காட்டுது பாருங்கள்.
கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூடூத் மூலயமா ஃபோனில் கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு சவுண்டு வருது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணவொடனே ஸ்பீக்கர் இப்படி தான் ஆன் ஆகும். ரொம்ப நேரம் வந்து நான் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ணால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. He's a freaking badass. Singo yarangu na kaatuke virundu ivan vettaikku sedaranu bayandu. சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஒரு தரமான சிஸ்டம். இது 2.1 ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.